guys, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபைனலா நமக்கு EVO gun ஃப்ரீயா கிடைக்க போகுது. OP அப்டேட்ல நமக்கு வேற லெவல்ல பயங்கரமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ EVO gun இன்னைக்கு நம்மளுடைய பேஜ் அப்டேட்ல ஃப்ரீ பண்டல், ஃப்ரீ gun skin, ஃப்ரீயா நமக்கு கோல்ட் கைன் கொடுத்திருக்காங்க. செம சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அப்கமிங்கா என்னென்ன வர போகுது அத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். எல்லாமே நமக்கு ஃப்ரீ ரிவார்டு தான். வேற மாதிரி இருக்க போகுது. ஒரு டைமண்ட் கூட செலவு பண்ண தேவையில்ல. EVO gun ஃப்ரீயா எடுத்துக்கிடலாம். வேற லெவல்ல பிரமாதமான அப்டேட் வந்திருக்கு. இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட ஸ்டோர் கேமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிரமாதமான அப்டேட் வந்திருக்கு. ஓபி அப்டேட் இன்னைக்கு நம்மளுக்கு கேமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ ரிவார்டு வரப்போற பேஜ் அப்டேட் ஆகஸ்ட் 10ஆம் தேதி, இந்த மாசம் 10ஆம் தேதி நம்மளுக்கு பேஜ் அப்டேட். ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சேனல் ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கோம். சரி ஓகே, இன்னைக்கு கேமுக்குள்ள வந்திருக்கிற ஃப்ரீ ரிவார்டை பத்தி பார்க்கலாம். OP41 ஃப்ரீ ரிவார்ட் அப்டேட். என்னென்ன ஃப்ரீ ரிவார்டு கிடைக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கன் ஸ்கின் சோட்ட கன் கொடுத்துருக்காங்க. அக்யூரேசி டு டேமேஜ் சிங்கிள், ரீலோடு ஸ்பீடு மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்கின் பார்க்கறதுக்கு லெஜெண்டரி ஸ்கின், செம சூப்பர். நிறைய பேர் ஷார்ட் ரேஞ்சில் இந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நிறைய பேர் இருக்கும். இல்லாதவங்க இந்த ஸ்கின்னை மறக்காமல் எடுத்துக்கிடுங்க. வேற லெவலில் பிரமாதமான ஒரு ஸ்கின். அதுக்கப்புறம் AWM ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க. AWM-ல ரீலோடு ஸ்பீடு சிங்கிள், ஆமோ ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு மட்டும்தான் மைனஸ். ஒரு மிடில் ரேஞ்சுக்கு நல்லா இருக்கும், லாங் ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு டஃப் கொடுக்காது, டேமேஜ் அந்த அளவுக்கு கொடுக்காது. ஓரளவுக்கு நல்ல ஸ்கின், நார்மலான ஒரு ஸ்கின் தான். இது நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. ஃப்ரீயா ஒரு பண்டல் கிடைக்குது. தொப்பி பார்த்துட்டீங்கன்னா நல்ல டார்க் கலர், ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. செம சூப்பரான ஒரு காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கையில க்ளவுஸ், பாட்டம் ஷர்ட் எல்லாமே செம சூப்பரா இருக்கு. ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டு கலரும் கலந்த மாதிரி செம சூப்பரான ஒரு காஸ்டியூம். இந்த காஸ்டியூம் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிஸ்டிக் அன்லாக், அதாவது உங்களோட கன் க்ளோரி, கன் க்ளோரியோட ஒரு அப்டேட் வந்திருக்கு. நிறைய பேர் வெப்பன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வெப்பனுக்கு நிறைய பேர் ஷார்ட் கன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, MP5 அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, MP40 அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதோட க்ளோரி டிஸ்ட்ரிக் மூலமா நீங்க பார்த்துக்கிடலாம். அந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. மேப்போட அப்டேட் பீக்கு வந்து சுத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த பீக் லொக்கேஷனை கிளிக் பண்ணி உள்ள வந்தோம் அப்படிங்கிற பார்த்துட்டீங்கன்னா, எந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. பீக் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஓரளவுக்கு நம்ம அங்கே இங்கேன்னு சர்வே பண்ணுறது தான் நல்லா இருக்கும். தவிர அடிச்சு விளாடுற மாதிரி நம்ம பழைய பிளேஸ் இல்லை. பழைய பிளேஸுங்கிறது வந்து அடித்து நல்லா ரஷ் பண்ணி ப்ளே பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கும். இது சர்வே பண்ணி ப்ளே பண்ணுற ஒரு பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரும்பட மேப்லேயே ரஷ் பண்ணி ப்ளே பண்ணுற பீக், அந்த பிளேஸே சுத்தமாக நொறுக்கி எடுத்துட்டாங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ பழசு பிடிச்சிருக்கா இல்லைனா புதுசு இப்போ நம்மளுக்கு வரப்போகிறது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஓல்டு தாங்க, பழசு தாங்க, வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரஷ் பண்ண முடியாது. இன்னொன்று என்னென்னா நல்லா சர்வே பண்ணி ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சுத்தமாக வேலைக்கு ஆகாது, இருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் நம்மளுக்கு வரப்போகுது. இனிமேல் சேஞ்ச் ஆகுது, இனிமேல் இதை வச்சு நம்ம அப்படியே பழகிட வேண்டியதான். ஃபைனலாக பீக்கோட லொக்கேஷன் இதுதான், இப்படி தான் இருக்க போகுது. இதோட ஃபுல் அப்டேட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பீக்கு சுற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேப்போட பீக்கை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண தான் ரொம்ப முக்கியமான ஒரு பேட் விஷயம். சரி ஓகே, இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பீக்கோட ஃபுல் மேப் பார்க்கலாம். ஃபுல் மேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக பாருங்கள். நம்ம வந்து அந்த சைடு, அதாவது பீமசக்தி மேலே இருந்து அப்படி வரும்போது எந்த இடத்துக்குள்ளே ஒரு பெரிய பாறை இருக்கும், ஆனால் அந்த பாறை ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பாறையிலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுது. பேட் அப்டேட் கண்டிப்பாக. இது யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளுக்கு ஜாம்பி ஒரு ஈவெண்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜாம்பி ஈவெண்ட்டோட ஃப்ரீ கன் ஸ்கின் ஈவெண்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. க்ரீன் கலர், ரெட் பிளாக், ரெண்டு கலர் கலந்த மாதிரி ஃப்ரீ கன் ஸ்கின் கொடுக்க போகிறாங்க. ஜாம்பி ஒரு மோடோட ஃப்ரீ அப்டேட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக நம்மளுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி கன் ஸ்கின் நம்மளுக்கு கிளைம் ஆகும். செம சூப்பரான அப்டேட்டு. கேரக்டரோட அப்டேட்டு, 4-5 கேரக்டருக்கு ஸ்கில் ரீஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் சில கேரக்டருக்கு அந்த ஸ்கில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் நம்மளுக்கு ஸ்கைலர் கேரக்டர் ஒன்று, அதுபோக மோக்கோ கேரக்டர் ஒன்று, ஒரு சில கேரக்டருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற சில கேரக்டருக்கு ரீஒர்க், அந்த கேரக்டரே ரிமூவ் பண்ணிட்டு வேற கேரக்டரை ரீஒர்க் பண்ணுறாங்க. செம சூப்பரான கேரக்டர் சேஞ்ச் அப்டேட்டு. இந்த கேரக்டர் ரீஒர்க்கு, கேரக்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட், இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல் இன்டு வர பார்த்துட்டு இன்டி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டி ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
கன்னுக்கு வந்து நிறைய கன்னுக்கு வந்து பவரை ரிமூவ் பண்ணுறாங்க, பவரை இன்க்ரீஸ் படுத்துகிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல ஒரு சில கன் ஸ்கின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஏகேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஃப்ரீயாக நம்மளுக்கு கோல்டு கைன் கிடைக்குது. ஃப்ரீ கோல்டு கைனு, ஃப்ரீயாக நம்மளுக்கு அதிகமாகலாம் கோல்டு கைன் கிடைக்கல. எப்பவும் ப்ளே பண்ணுற மாதிரி 1000-2000 கோல்டு கைன் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கோல்டு கைன் ஈவெண்ட் செம சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நம்மளுக்கு ஈவோ கன் ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. செம சூப்பரான ஒரு குட் நியூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரீ ஃபயரோட ஃப்ரீ ஈவோ கன் ஈவெண்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. வேற மாதிரி பங்கமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஈவோ கன் நம்மளுக்கு ஒரு 4-5 ஈவோ கன், மொத்தம் 8 ஈவோ கன் அதில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதில் ஒன்றே ஒன்று சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி செம தரமான அப்டேட் வந்திருக்கு. இந்த OP41 அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீ கன்ஸ்கின் ஈவெண்ட் இதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஈவோ கன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கன்னை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம். 8 ஈவோ கன் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன, வேற லெவல் பிரம்மாதமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. August 15th ஃப்ரீயாக கிரிக்கெட் பண்டல் நம்மளுக்கு கிளைம் ஆகுது. ஃப்ரீயாக பேரஷூட்டு, ஒரு கிரானைட்டு, ஒரே ஒரு கன் ஸ்கின்னு, நார்மலான ஸ்கின்னு தான் ஏகேல ஒன்று கொடுத்துருக்காங்க. 4 ரிவார்டு நம்மளுக்கு வரப்போகிற August 15th ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஓபி அப்டேட்டு கண்டிப்பாக சொல்கிறேன், செம சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக கொடுத்த ரிவார்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ரிவார்டு. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த சோட்டா கன், AWM ஒரு பண்டல், இது எல்லாமே நம்மளுக்கு வரப்போகிற 10th மேலே செம ஃப்ரீ அப்டேட்டாக கிடைக்க போகுது. இந்த ஒரு பண்டலும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். லாகின் ரிவார்டாக ஈவோ கன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டை நம்ம இதுவரை பார்த்தது கிடையாது. போன ஓபி அப்டேட்டில் கூட லெஜெண்டரி கன் ஸ்கின் தான் கொடுத்தாங்க. இந்த ட்ரிப்பு ஈவோ கன்னை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, லாகின் ரிவார்டாக கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான அப்டேட் நம்மளுக்கு இந்த OP41 அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு தரமான அப்டேட், கண்டிப்பாக சொல்ல போனால் ஒரு பெஸ்ட்டான தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரி மக்களை, இப்போ நம்ம கேமுக்குள்ள ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட் வந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமண்ட், நிறைய பேர் ஃப்ரீ டைமண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சில ஆப்பை யூஸ் பண்ணுவோம். இப்போ புதுசாக நிறைய ஆப் வந்திருக்கு. 1500 டைமண்டு ஃப்ரீயாகவே அந்த ஆப்பில் எடுத்துக்கிடலாம். ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு கேம் மட்டும் ப்ளே பண்ணால் போதும், ஃப்ரீயாக டைமண்ட் கிடைக்கும். அதில் ஃப்ரீ ஃபயர் கேம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணால் ஒரு கிலுக்கு 40 ரூபா கொடுப்பாங்க. 10 கிலுக்கு 400 ரூபா வச்சு நீங்கள் பேடிஎம்ல வித்ரா பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் தேவை அப்படின்னா அதில் ஃப்ரூட் கேம் நிறைய கேம் கொடுத்துருப்பாங்க, அந்த கேம் விளையாடுற மூலிமா ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கும். மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேடுங்க. லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உடனே டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ டைமண்டை உடனே கிளைம் பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கிற OP41 அப்டேட்டு நம்மளுக்கு ஆஃப்டர் பேஜ் அப்டேட்டு வரப்போகிற 10th கொண்டு வராங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம். பேஜ் அப்டேட்டில் கேமுக்குள்ளே என்னென்ன சேஞ்ச் ஆக போகுது, என்னென்ன சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம் கிடைக்கும். பாய்.